ஜவான் அப்படிங்கிற பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்த அட்லி குறிப்பா 1000 கோடிக்கு மேல வசூலை கொடுத்த ஒரு முதல் தமிழ் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பெரிய சிறப்பை பெற்றுவிட்டார் அட்லி. அந்த அட்லியோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிற பல தகவல்கள் ஓடிச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுபடியும் ஷாருக்கான வச்சு படம் பண்ண போறாரு, அது மட்டும் கிடையாது சல்மான்கான் கூட அவரை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்காகவே அட்லி அவர்கள் மும்பை வீட்லேயே தங்க போறாரு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு, அப்படிலாம் ஒரு பக்கம் செய்திகள் வந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாருக்கானையும் கமல்ஹாசனையும் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான பேன் வேர்ல்டு படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. இன்னொரு பக்கம் இல்லைல்ல தளபதி விஜய் ஷாருக்கான் இவங்க காம்பினேஷன்ஸில் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல், அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல், இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் நிரம்பிய வண்ணம் போன வாரம் முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் ஒரு தெளிவான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா மீண்டும் அட்லி அவர்கள் இயக்க போறது நம்ம தளபதி விஜய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்த படம் தளபதி 69 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இதே தளபதி 69 படத்தை இயக்க போகிறது அட்லியாகவும் நடிக்க போகிறது விஜயாகவும், இந்த படத்தை தயாரிக்க போகிறது சன் பிக்சர்ஸ் ஆகும் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் சைன் ஆச்சு. ஆனால் விஜய் மட்டும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணல, அட்லி அவர்கள் சன் பிக்சர்ஸில் சைன் பண்ணியிருந்தார். ஆனால் இப்போது சன் பிக்சர்ஸுக்கும் விஜய்க்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனாலேயே இந்த படத்தை தயாரிக்க போகிறது சன் பிக்சர்ஸாக இருக்க மாட்டாங்க, அதற்கு விஜயும் விடமாட்டார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ரொம்ப விசாரித்ததில் ரெண்டு பிரம்மாண்டமான லீடிங் கம்பெனி தான் இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. அந்த ரெண்டு லீடிங் கம்பெனியில் யார் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து முடிவு செய்வார். இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது வழக்கம் போல் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான். ஏன்னா அட்லியோட படத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்னா ஜி வி பிரகாஷ் பண்ணியிருப்பாரு, இல்லைனா இசை புயல் ஏஆர்மன் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போது ஷாருக்கானோட ஜவான் படத்துக்கு அனிருத்தை தான் ஹிந்திக்கே கூப்பிட்டு போயிட்டார் நம்ம அட்லி அவர்கள். ஸோ அந்த காம்பினேஷன் இப்போ மீண்டும் தளபதி விஜய் படம் தொடர்றது. இன்னொன்று விஜய் படம் அப்படின்னாவே அட்லி தான் மியூசிக் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாயிருச்சு. ஸோ இப்போது மீண்டும் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் அனிருத் இசையில் பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு கம்பெனியில் ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுதான் தளபதி 69.